நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய வளர்ச்சியில் தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தாக்சின் ஷினவத்ரா மற்றும் மான்செஸ்டர் சிட்டி கால்பந்து கிளப்பின் உரிமையாளரும் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த குற்றத்திற்காக அவர் 8 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வந்தார். ஆனால் அவரது தண்டனையை மன்னர் மகா வஜிரலோங்கோர் குறைத்தார். சினவத்ரா 2 முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் 2006 ராணுவ சதிப்புரட்சி மூலம் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். ஆகஸ்ட் மாதம் தாய்லாந்து திரும்பிய அவர் திரும்பியவுடன் சிறையில் அடைக்கப்பட்டார். எவ்வாறாயினும் அவர் திரும்பிய சில நாட்களுக்குள் மகா வஜிரலோங்கோர் அவரது தண்டனையை ஓராண்டாக குறைத்தார். மேலும் 74 வயதான அவரது வயது மற்றும் உடல்நிலை காரணமாக முன்கூட்டியே விடுவிக்க தகுதியுடையவர் என்று அரசாங்கம் கடந்த வாரம் கூறியது. சர்ச்சைக்குரிய கோடீஸ்வரரின் விடுதலை கலவையான எதிர்வினைகளை சந்தித்துள்ளது. சில தையர்கள் அவரை சிறையில் இருந்து வெளியே பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மற்றவர்கள் அவர் முழு தண்டனையை அனுபவித்திருக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள்.